ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கூலிங் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது டாபிக்ஸ் பற்றி. ஓகே, டாபிக்கில் வரலாம். டிஸ்ட்ரிக் கூலிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் அப்படின்னாலே ஒரு சர்டின் ஏரியாவை வந்து தான் நம்ம டிஸ்ட்ரிக்னு சொல்கிறோம். சில வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து வந்து, சில கிராமங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்த தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக கூலிங் சிஸ்டம்னாலே ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியில் செப்பரேட் செப்பரேட் சில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, செப்பரேட் செப்பரேட் வேக்யூம் வேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்சார்பன் சில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக யூனிட் வந்து ஒரு ஒரு கம்பெனிஸில் வந்து வச்சுருப்பாங்க. பட் அதே மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஏசி ஸ்பிட் ஏசிஸ் நிறைய ஸ்பிட் ஏசிஸ் பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. பட் இந்த டிஸ்ட்ரிக் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷனுக்காகவும், அதே மாதிரி CO2 எமிஷன் கார்பன் எமிஷனுக்காகவும், கார்பனை கம்மி பண்ணுறதுக்காக, நம்ம குளோபல் வார்மிங்கை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்ட்ரிக் கூலிங் சிஸ்டமில் ஒரு சென்ட்ரலைஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சில்லு வாட்டர் சிஸ்டம் ஏரியா இருக்கும். இந்த சில்லர் ஏரியா வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கண்ட்ரியில், அந்த ஊரில். இந்த அந்த சிஸ்டம்லேருந்து அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெவ்வேறு ஏரியாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லு வாட்டரை வந்து பம்ப் பண்ணி அனுப்புவாங்க. பம்ப் பண்ணி அனுப்பும்போது அந்த சில்லு வாட்டரை வந்து எந்தெந்த வீட்டுக்கு, எந்தெந்த பில்டிங்ஸ், எந்தெந்த கம்பெனிஸ் வேணுமோ அவங்களுக்கு தக்க ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு வேண்டிய ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து நம்ம இங்கேருந்தே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இண்டிவிஜுவல் வீட்டில் வந்து இண்டிவிஜுவலாக சில்லர்ஸ் வச்சுக்கணும், வேம்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற இது இருக்காது. அதனால் எலக்ட்ரிசிட்டி நம்ம நிறைய வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேருந்து வந்து இப்போது இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ சம்மர் டைமில் மட்டும்தான் வந்து இவங்க வந்து சில்லு வாட்டர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சம்மர் டைம்ஸில் மட்டும்தான் சில்லு வாட்டர் ஜென்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மீதி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, வின்டர் டைம்லாம் பார்த்திங்கன்னா சி வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சி வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா பிலோ டெம்பரேச்சர்ஸில் இருக்கும். அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி அந்த வாட்டர் தான் வந்து பம்ப் பண்ணி உள்ளே வந்து சொசைட்டிக்கு அனுப்புவாங்க, பில்டிங்ஸ்க்கு அனுப்புவாங்க. இப்போது சில்லு வாட்டர் சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா போகும், இது ஒரு ஹவுஸ் ஒன்று, ஹவுஸ் டூ, இது இண்டஸ்ட்ரியல் ஒன், இண்டஸ்ட்ரியல் டூ, சரிங்களா. இப்போ ஒரு நெட்ஒர்க் தனியாக இருக்கும். இப்போது இது ஒரு கம்பெனி ஒன், கம்பெனி டூ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நாலு கம்பெனிஸ் இருக்குது, நாலு கம்பெனிஸில் வந்து நாலு சில்லர் போட்டு நாலு வேம்ஸ் போட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னா நிறைய வாட்டர் கன்சம்ஷன் ஆகும், ஹீட் கன்சம்ஷன் ஆகும், டெம்பரேச்சர், அதுமாதிரி பவர் கன்சம்ஷன் நிறைய ஆகும். பட் இந்த மாதிரி நான் ஒரு யூனிட் நான் செப்பரேட்டாக போட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு பேசிக்காக வந்து நான் வந்து சில்லு வாட்டர் ஜென்ரேட் பண்ணி அந்த சில்லு வாட்டர் எல்லாருக்கும் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாகும். அதே மாதிரி CO2 மெயினாக வந்து பவர் பவர் அதிகமாகிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஜென்ரேஷன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா CO2 எமிஷன் அதிகமாக இருக்கும், கார்பன் அதிகமாக இருக்கும். கோல் கார்பன் அதிகமாக இருக்குன்னா என்னென்னா ஸ்டீம் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க, அதனால வந்து அந்த CO2 இது அதிகமாக இருக்கும். அந்த CO2 அதிகமாகிச்சுன்னா நம்மளோட என்வரான்மெண்டல் பாதிக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சார், சில்லு வாட்டர் சிஸ்டம் இந்த சில்லர்ஸ் ஏரியா இது எல்லாமே எடுத்து வந்து ஒரு ஏரியாவில் இருக்கும், நெட்ஒர்க்கில் இருக்கும். அங்கேருந்து தான் சில்லு வாட்டர் பைப்பிங் மூலிமா, கிரவுண்ட் மூலிமா நமக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. என்ன டெம்பரேச்சர் வேணால் அந்த டெம்பரேச்சருக்கு அந்த சில்லு வாட்டர் பம்ப் பண்ணுறாங்க. இது பம்ப் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஏரியா என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ சென்னை ஒரு சென்னை ஒரு ஏரியா இருக்கிறது, ஒரு தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அங்கேருந்து எல்லா ஏரியாஸ்க்கும் பக்கத்தில் இருக்க சுற்றி வட்ட கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பைப்பிங் மூலிமா சில்லு வாட்டரை வந்து அனுப்புகிறாங்க. இதில் எனர்ஜி லாஸஸ்லாம் நிறைய இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இன்சுலேட்டட் பைப்ஸு வச்சு இது பண்ணி அனுப்புகிறாங்க, சரிங்களா. இதுதான் வந்து சில்லு வாட்டர் இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் நெட்ஒர்க்கோட பேசிக் கான்செப்ட். இந்த சி வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு, சி வாட்டர் வந்து வின்டர் டைமில் சி வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சி வாட்டர் வந்து லோ டெம்பரேச்சராக தான் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் பம்ப் பண்ணி வீட்டுக்கு பேசிக்கான ஒரு கூலிங் சிஸ்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது சென்ட்ரலைஸ்டு ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டில் யூஸ் பண்ணுறாங்க, கனடாவில் யூஸ் பண்ணுறாங்களே, ஜெர்மனியில் யூஸ் பண்ணுறாங்க, சுவிட்சர்லாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் கூட குஜராத்தில் ஒரு ஆப்ரேஷனல் சிட்டின்னு இருக்குது, அந்த சிட்டி சிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குஜராத்தில் யூஸ் பண்ணி 10,000 TRலேருந்து 50,000 TR அப்கிரேடபிள் கான்செப்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 10,000 TR வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து 50,000 கூட நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கத்தாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கத்தார்லாம் பார்த்தீங்கன்னா 450,000 TR வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி துபாயில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, துபாயில் வந்து இந்த பாம் ட்ரீ பாம் சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 lakh
டிஆர் வரைக்கும் கூலிங் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்த சென்ட்ரலைஸ்டாக போட்டு எல்லா இடத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபில்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கூலிங் சர்வீஸை கொண்டு வராங்க, கூலிங் இது கொண்டு வராங்க, ரூம் ஹீட்டிங் ரூம் கூலிங் அப்படின்னு சொல்கிறாங்களா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்டை கொண்டு வராங்க. அதே மாதிரி கத்தாரில் சொன்னால யூஎஸில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, யூஎஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாண்ட் ஃபின்லாண்ட் அப்புறம் கத்தார் குவைத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சொன்னால குஜராத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இந்த டிஸ்ட்ரிக் கூலிங் சிஸ்டம் இப்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குளோபல் வார்மிங் இல்லாமல் நம்ம என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்ட்ரலைஸ்டாக வச்சு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து கம்மி பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி கம்மி பண்ணுறதுனால நம்ம கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டீம் ஜென்ரேஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து கார்பன் எமிஷன் நிறைய இருக்கும். அதை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மி பண்ணாலே நமக்கு குளோபல் வார்மிங்லாம் நடக்காமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஹீட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதுதான் மெயின். அங்கேருந்தான் வந்து ஆரிஜினலில் தான் இந்த கூலிங் சிஸ்டமே வந்தது. டிஸ்ட்ரிக்ட் ஹீட்டிங் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறோம். சரிங்களா, தேங்க்யூ.